தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நிமிடமும் நாம் எடுக்கிற முடிவுகள் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றது. ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய வாழ்வை கட்டமைக்கக்கூடிய மிகச்சிறந்த கட்டிட பொருட்கள். நம்முடைய வாழ்வின் மிக முக்கியமான தருணங்கள் முக்கியமற்ற தருணங்கள் என்று வேறுபாடு காண முடியாதவாறு, ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற மறுபடியும் அதை திரும்பி பெற முடியாத மிகப்பெரிய பொக்கிஷம், அதை நல்ல முறையிலே பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை விவேகத்தை இறைவன் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே இறைவனிடம் அன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவை இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றை ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் இறைமியா நூலிலிருந்து வாசகம். 13:1-11 முடிய உள்ள இறைவசனங்கள். ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே, நீ உனக்காக நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு இரண்டாம் முறை அருளப்பட்டது. நீ வாங்கி உன் இடையில் கட்டி கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள், எழுந்து பேராத்து ஆற்றுக்கு செல். அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்துவை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிடப்படி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாட்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது, எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டியிருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும்
புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல், நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி, உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். மறுபடி நான் கூறுகிறேன், திருப்பி சொல்லுங்கள், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். பல்லவி, உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன், அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன், ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். பல்லவி, உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினர், அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர், ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன், மதிகற்ற வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். பல்லவி, உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 13 அதிகாரம், இறைவசனங்கள் 31-35 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேர் ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை, பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவிலிருந்து டிசுசா என்கிற ஒரு சகோதரர் எனக்கு ஒரு அடிக்கடி மெயில் அனுப்புவார், மின்னஞ்சல் அனுப்புவார். அதிலே ஒரு கேப்ஷன் அவர் எல்லா மின்னஞ்சலிலும் பதிவேற்றம் செய்வார். என்னென்றால், வி ரிமெம்பர் மூமெண்ட்ஸ் என்று, நாங்கள் ஒவ்வொரு தருணத்தையும் நினைவு கூறுகிறோம் என்று. ஒரு நாள் முழுவதும் நினைக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் ஒவ்வொரு நொடியிலும் நடக்கிற ஒவ்வொன்றையும் நாம் நினைத்துக் கொள்வோம். முக்கியமாக நல்ல அனுபவங்கள், மகிழ்ச்சியான நேரங்கள், அந்த மகிழ்ச்சிக்காக யார் என்ன செய்தார்கள், அந்த நேரம் அந்த நொடி எப்படி உணர்ந்தோம், எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், என்ன நகைச்சுவை அங்கு நிகழ்ந்தது, என்ன நிகழ்வுகள் நடந்தது என்று ஒருவர் நல்ல வார்த்தை சொன்ன நேரம், உற்சாகப்படுத்திய நேரம், தைரியமூட்டிய
வார்த்தைகள், இந்த நொடிகளை நாங்கள் நினைவு கொள்ளுகிறோம் என்று அடிக்கடி சொல்லுவார். துவக்கத்தில் எனக்கு புரியவில்லை, வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் நடைபெறுகிறது, ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்திலே எவ்வளவோ நடைபெறுகிறது, ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட தருணங்களை மட்டும்தான் நினைவு கொள்ள வேண்டுமா என்று நினைத்துக் கொண்டேன். ஆனால் அதை நான் இத்தனை ஆண்டுகளாக, ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக அதை திரும்ப 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 யோசித்துக் கொண்டிருப்பேன், எதற்காக அதை சொன்னார் என்று. எதற்காக வி ரிமெம்பர் மோமெண்ட்ஸ், ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் நினைவு கொள்கிறோம் என்று எதற்காக சொன்னார். அன்பிக்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கை அளவிட முடியாத அந்த நொடிகளால் நிரம்பி இருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் மிக முக்கியமான ஒன்று. பிக் பேங் தியரி, உலக பெருவெடிப்பின் பிறகு எல்லாம் கலைந்து சிதறி போகிறது, மறுபடியும் இந்த துகள்கள் எல்லாம் காலப்போக்கிலே அருகருகே வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து பருப்பொருட்களாக உருவங்கள் அடைகிறது. இந்த ஒவ்வொரு அணுவையும் ஒன்றிணைத்து பிணைக்கிறது அல்லவா, இப்படி தனித்தனியாக நின்றதை ஒன்றாக வைத்து இறுக்கமாக ஒரு பொருளாக மாற்றுகிறது அல்லவா. ஒரு கோளாகவோ, ஒரு நட்சத்திரமாகவோ, ஒரு சூரியனாகவோ, அல்லது ஒரு உயிரினமாகவோ மாற்றுகிறது அல்லவா. இது அனைத்தையும் ஒன்றிணைக்கிற அந்த சக்திக்குத்தான், அந்த இணைக்கின்ற அந்த துகளுக்கு பெயர் தான் கடவுள் துகள்கள். எல்லாவற்றையும் இணைத்து பிணைத்து வைக்கிறவர் காட்ஸ் பார்ட்டிக்கிள் என்று சொல்வார்கள். அது போல ஒவ்வொரு நொடியும் காட்ஸ் பார்ட்டிக்கிள் தான். இந்த 24 மணி நேரத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கின்றார். நள்ளிரவு 12 மணிக்கு நம்முடைய கணக்குப்படி, இன்னைக்கு இந்திய நேரப்படி நமக்கு 12 தாண்டின உடனே நமக்கு அடுத்த நாள் நமக்கு கடவுள் கொடுத்து விடுகின்றார். அமெரிக்காவிலே வேற நேரம் கொடுக்கப்படுகிறது, 12 மணி அவங்களுக்கு வேற நேரம் மாறுபடுகிறது அல்லவா. நமக்கு இந்த நொடியிலிருந்து நமக்கு ஒரு நாள் ஆரம்பமாகிறது. அந்த ஒவ்வொரு நொடியும் அமைந்ததுதான், 60 வினாடிகள் அமைந்ததுதான் ஒரு நிமிடம், 60 நிமிடங்கள் இணைந்துதான் ஒரு மணி நேரம். இப்படியாக 24 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக 24 மணி நேரத்தில் எத்தனை நொடிகள்! ஆண்களை விட பெண்கள் தான் எல்லா விஷயங்களையும் மனப்பாடமாக வைத்திருப்பார்கள், விரல் நுனியில வைத்திருப்பார்கள். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னதாக ஒருவர் பேசிய அனுபவங்கள், சென்ற இடம், அவர்கள் அந்த சமயத்தில் அணிந்திருந்த உடைகள், ஒவ்வொருவருடைய நிகழ்வுகள் அனைத்தையும் மனதில் வைத்திருப்பார்கள். ஆண்கள் கொஞ்சமாக தான் வைத்திருப்பாங்க. பெண்களுக்கு இயல்பான ஒரு ஆற்றல் கடவுள் கொடுத்திருக்கிறது, எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்பாங்க. ஒரு குழந்தை தன் வயிற்றிலே உருவான நேரம் முதல் எல்லாவற்றையும் மனதில் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அனுபவம் வச்சிருக்காங்க, தனித்தனி கம்பார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. முதல் குழந்தைக்கு ஒரு பெரிய பெட்டகம் வச்சிருப்பாங்க, ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை தனித்தனி பெட்டகம் வச்சிருப்பாங்க. எல்லாவற்றையும் அந்தந்த குழந்தை சம்பந்தமான அத்தனை தனித்தனியா சேமித்து வைப்பாங்க. குழந்தைகளை பத்தி கணவன்ட்டு சொல்லுவாங்க, பிள்ளைகள்ட்ட சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் தாய்மை. அதே போல பொய் சொல்றவங்க ரொம்ப ஞாபக சக்தி உடையவங்களா இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்டானது சொன்ன பொய்ய கரெக்டா இன்னைக்கு சொல்லணும், மாத்தக்கூடாது அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது தேவையில்லை, அது சும்மா கீழ்த்தரமான ஞாபக சக்தி. ஆனா ஒவ்வொரு நொடியும், அதிலும் நல்ல நல்ல நொடிகளால் நிரம்பி இருக்கிற பாருங்க, நல்ல அனுபவங்களை சேகரித்து வைக்க வேண்டும். அதுதான் நீடிய காலத்தை கொடுக்கும், நீண்ட ஆயுளை கொடுக்கும். சந்தோஷமாக எல்லா விஷயங்களையும் மனதில் வைத்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க நோயற்று இருப்பாங்க, எல்லாருக்கும் பிடித்தமானவர்களா இருப்பாங்க, நீடிய காலம் வாழ்வார்கள், மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். கசப்பான அனுபவங்கள், காயங்கள், அவமானங்கள், வேதனைகள், பகை உணர்வுகள், பகை, எல்லா சண்டை சச்சரவுகள், கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகள், அவமானப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், கேவலப்படுத்தப்பட்ட வார்த்தைகளாகவே எல்லாவற்றையும் ஒருவர் மனதிலே போட்டு நினைத்து வைத்திருந்தார் என்றால் அவர் உண்மையாகவே மனநோயாளியாக மாற தகுதியுடையவர். அதை தொடர்ந்து தக்க வைத்து மனதிலே வைத்து அதை தினமும்
அதை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, கசப்பான உணர்வுகளையே யோசித்து கசப்பான மனிதர்களையே நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் மன நோயாளிகளாக மாறுவது நிச்சயம். குப்பை தொட்டிகள், குப்பை லாரிகள், மனநலம் பாதித்தவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒருவரை பார்த்து திட்டிக் கொண்டே இருப்பார்கள். கடந்த காலத்தை மறக்கவே மாட்டாங்க. மனநலம் பார்த்து செலவு பார்த்து ரோட்ல திட்டிக்கிட்டே போவாங்க. கண்டபடி எதையோ நினைச்சிட்டு போவாங்க. அது அவர்களுக்குள்ளே தனி உலகம், அது வெளிப்படையாக வருகிறது. ஆனா நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே போட்டு பேசுறது மைண்ட் வாய்ஸ் கண்ணுல தெரியும், முகத்துல தெரியும். எப்பொழுதும் சதாகாலம் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இவர்கள் அந்த கசப்பான நொடிகளையாக சேர்த்து வைத்திருப்பார்கள். இத்து போவார்கள். கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கின்றார். பட்டால் அண்ணன் நாற்பட்டையை போல முதல் வாசகத்திலே இறைமையாவுக்கு சொன்னது போல பட்டாலான அந்த நாற்பட்டையை வாங்கி பாறை இடுக்களை சொருகி வைத்து பல காலத்துக்கு பிறகு எடுக்கிற பொழுது இத்து போகிறது அல்லவா? அது போல நல்ல வாழ்க்கையை கசப்பான பாறை இடுக்களை போய் ஒழித்து வைத்து விடுவார்கள். அதை அணிய மாட்டார். ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆசையோடு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்? எவ்வளவு பேர் சந்தோஷமான நிகழ்வுகளையே நாம் சேகரித்து வைக்கிறோம்? எத்தனை பேர் கசப்பான பகை உணர்வுகளையே சேர்த்து வைக்கிறோம்? இந்த கசப்பான அனுபவங்கள் எங்கு சேகரிக்கப்படுகிறதோ கொஞ்ச காலத்து பிறகு இத்து போகும். அந்த மனதை இத்து போக வைக்கும், அந்த எண்ணத்தை இத்து போக வைக்கும். அவருடைய அந்த எண்ணங்கள், கசப்பான அனுபவங்கள், காயங்கள், கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகள், அவமானப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் யாரெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் உடல், மனம் எல்லாமே இத்து போகும். அவர்களும் பயன்பட மாட்டார்கள், யாருக்கும் பயன்பட மாட்டார்கள். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிது! வாழ்க்கையை வாழ தெரியாமல் நாம் காய்களையா பறித்துக் கொண்டிருக்கோம். கனியை பறிக்காமல் காய்களையே கவர்ந்து சொத்த பழங்களையாக நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். அந்த நார்பட்டு எவ்வளவு பட்டினால் ஆன அழகான வஸ்திரம், அதை நாம் அழகா உடுத்தி பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதை நாம் பயன்படுத்தாமல் அது நீ போய் பயனற்ற நிலையில் அதை வைத்திருந்தால், பாறை இடுக்களை போய் காற்று புகாத இடத்திலே பாறையில மழையிலும் மெயிலும் நனைவிதமாக அதை பற்றி கவனிப்பின்றி அதை விட்டு வைத்தாய் என்றால் அது நாற்பட்டு போல, நாற்பட்டு இத்து போனது போல உன் வாழ்வும் கெட்டு போகும். நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை கூட நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நினைப்பது நல்லதா கெட்டதா என்று அதையும் நினைத்து பார்க்க வேண்டும். செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நினைச்சு பார்க்கணும். நம்ம எவ்வளவு நேரம் செல்போன் பார்த்துக்கிட்டு இருப்பேன்? நம்ம சொல்லணும், வேற யாரும் சொல்றதுக்கு நாம சொல்லணும். ஏன்னா காலையில எழுந்துச்சு சாப்பிட்டு உட்கார்ந்தவர்களுக்கு கரோனா நோயில வேலைக்கு போகல, வீட்டிலே உட்கார்ந்துருக்குற இன்னைக்கு முழு ஊரடங்கு, காலையிலிருந்து வெறும் செல்போனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற, வாட்ஸ்அப் பாக்குற, ட்விட்டர் பாக்குற, ஃபேஸ்புக் பாக்குற, யூடியூப் பாக்குற, மறுபடியும் ஃபேஸ்புக் பாக்குற, மறுபடியும் யூடியூப் பாக்குற, சினிமா பாக்குற, கண்டதையும் பாக்குற, இதுவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில சோறு சாப்பிட ஒரு 2 மணி ஆகி போச்சு, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிற, வேற உனக்கு வேற வேலையே இல்லையா என்று நாம் நம்மை கண்காணிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஏன்னா காலையில 10 மணிக்கு செல்போனை ஓபன் பண்ணவன் 2 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க, 4 மணி நேரம் என்னடா பண்ற நீ, உனக்கு வேற வேலையே கிடையாது உனக்கு, ஏடா இதை வச்சு என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆகப்போகுது, உனக்கு என்ன ஆகுது, நாளைக்கு ஹோம் ஒர்க் நீ பண்ணியா, நாளைக்கு ஆபீஸ் போகும்போது எல்லாம் செய்யணுமே செஞ்சியா, வீட்டுல ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க போய் சப்போர்ட் பண்ணியா, அட பைபிள் எடுத்து படிச்சியா, ஜபம் பண்ணியா, அல்லது பூசையில டிவி பூசை பார்த்தியா, மனைவிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியா, ஒற்றடிச்சியா, உன் பைக்கை தொடச்சு வச்சியா, உன் காரை தொடச்சியா, வீட்டு
தொடச்சியா, கார்டனிங் ஏதாவது பண்ணியா? ஏன்னா 4 மணி நேரம் 10 மணிலேருந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே கிடையாது. என்னடா 9 மணிக்கு எழுந்துச்ச, குளிச்சுட்டேன், சாப்பிட்டேன், 10 மணி செல்போனை பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் செல்போனை பார்த்தியில, மறுபடியும் இப்படி டைம் பார்த்து உனக்கு என்னதான் பழைக்க போற நீங்க? இன்று நாம் அதை கண்காணித்து அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும். சுய புத்தி வேணும். இப்படி நம்மை நாம் நெறிப்படுத்திக் கொண்டால்தான் அந்த நாற்பட்டு இத்து போகாத மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நொடியையும், 4 மணி நேரம் எத்தனை நொடிகள், ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் பார்க்கணும், செய்யணும், பேசணும், வாழணும். அதுதான் ஒரு கடுகு விதை. சாதாரண ஒரு கடுகு விதையை எவ்வளவு விவரமா வளர்ந்து பெரிய மரமாகி எல்லா மரம் கிளைகளில் வந்து தங்குங்க, வாங்க உங்களுக்காக கூடு கட்டிக்கங்க, பிறவைகளே வாங்க எல்லாரும் தங்குங்க என்று சாதாரண ஒரு கடுகு இருக்கிற புத்தி கூட நமக்கு இல்லையே. கடுகு ஒவ்வொரு நொடியும் வளர்ந்துகிட்டே இருக்கு. கடுகு விதை சின்னதான், அது எவ்வளவு புத்திசாலி, நம்மளை விட புத்திசாலிங்க. நமக்கு வந்து அவ்வளவு உலக இந்த படைப்பின் சிகரமா படைத்து கடவுளின் சாயலா படைத்தப்பட்ட நமக்கு கொழுப்பு ஜாஸ்தி, திமிரு ஜாஸ்தி, ஆணவம், அகங்காரம், கொழுப்பு ஜாஸ்தி. எவன் வச்சு நான் கேட்க மாட்டேன், நான் அப்படித்தான் இருப்பேன், அப்படித்தான் இருப்போம். நாய் பெற்ற தங்கம் பழம் பாத்தீங்களா, பிரயோஜனம் இல்லாம தான் இருப்போம். பொதுவா சொல்லுவாங்க மனுஷனுடைய வாழ்க்கை 40வது வயசுல தான் ஆரம்பிக்குதுன்னு. 40 வயசு வரைக்கும் ஒரு குருட்டுத்தனமான வாழ்க்கை. கண் இருந்தும் பார்ப்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை, உணர்வுகள் உணரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் உணராமல் 40 வருஷம் கண்டதையும் சிந்திச்சுட்டு, கண்டதையும் சூட சண்டை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு என்ன வாழ்றனே தெரியாது. எல்லாம் தனுவிக்கணும், எல்லாம் தனுக்கணும். 40 வயசுக்கு பின்னாடி அப்பதான் புத்தி வந்து வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு பழைக்க ஆரம்பிக்கிறான். 40 வருட வினாடிகள், எத்தனை வினாடிகள் வீணாகி இருக்கிறான். புத்தி இல்லைங்க, அறிவு நிறைய இருக்கு, ஏன்னா புத்தி கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படித்தான், எவ்வளவு நம்ம வேஸ்ட் பண்றோம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, கடவுள் சொல்றார், நான் உனக்கு ஒரு நார் பட்டையை போல ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறேன். நார் பட்டையை போல மிக உயர்ந்ததாக உன்னை படைத்தேன். நீ கடுகு விதை இருக்கிற புத்தி கூட உனக்கு இல்லையா? அது ஒவ்வொரு நொடியும் வளர்கிறது, ஒரு நொடி கூட அது வீணாக்குவதில்லை. ஒவ்வொரு நொடியும் வளர்ந்து ஒவ்வொரு நொடியையும் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி அது மிகப்பெரிய மரமாகி ஆயிரக்கணக்கான பறவைகள் தங்கும் இல்லமாக, சரணாலயமாகவும் அது வாழ கூடுகள் கட்ட உதவி செய்கிறது. அப்பொழுது ஒவ்வொரு வினாடியும் பிறருக்கு பயன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எத்தனை குடும்பத்துல அப்ப குடிச்சிட்டு 1 நயா பைசா கூட குடும்பத்துக்கு பொண்டாட்டி பிள்ளைகளை கொடுக்காம இருக்கிறானுங்களே. எத்தனை பொம்பளைங்க வீட்டுல டிவி சீரியல் சினிமா பார்த்துக்கிட்டு குடும்பத்துல ஒரு பொறுப்பு செய்யாம எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு வேஸ்ட், எவ்வளவு இழப்பு, எவ்வளவு விரயம். ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துட்டேன், இவனுங்களை நான் தான் படைச்சேன், இவனுக்கு நான் சொன்னாவே கேட்க மாட்டேங்க, கடைசியில் எனக்கு கொண்டு போடுவானுங்க, சில வேலை அடிச்சு கொண்டு போட்டானுங்க. இவனுக்கு என்ன சொன்னாலும் திருந்த மாட்டானுங்க. கேட்கிறவன் கேட்டுட்டு போங்கடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறார் ஆண்டவர். கேட்க செவியிலும் கேட்கட்டும், கேட்டா கிரட கிரட போய் தொலட போடா அப்படின்னு சொல்றதான் அவர். விரக்தியாகி, ஏன்னா உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கண்டா, இதை வச்சு உனக்கு பிழைக்கு தெரியலன்னா உனக்கு என்னடா, உனக்கு புத்தி எதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்கிறேன். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, நாம் எவ்வளவு வீணாக்குகிறோம். பல சமயம் நாம் கடவுள் கொடுத்த நொடிகளை வீணாக்குனா நம்ம நிசமனால மர மண்டதான். விழலு கிடைத்த நீராக நம்முடைய வாழ்க்கை பாறையை போல பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம். பலன் கொடுக்கக்கூடியவர்களாக மிகுந்த கனி கொடுக்க, அந்த கனி நிலைத்திருக்க கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். நாம் தான் கனி கொடுக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தை
எவ்வளவு நல்ல வார்த்தை பேசுறோம், பிறகு எவ்வளவு காயப்படுத்துகிற வார்த்தை பேசுகிறோம், எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுகிறோம் என்பதில் நான் தான் யோசித்து பார்க்க வேண்டும். கெட்ட வார்த்தைகள் நிறுத்த வேண்டும். அவமானப்படுத்தப்படுகிற, கேவலப்படுத்துகிற, புரணி பேசுகிற, பிறரை அவமானப்படுத்துகிற, பிறருடைய வாழ்க்கை கெடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் கட் பண்ண வேண்டும், களை எடுக்க வேண்டும். இல்ல வாயை திறந்த கண்டதையும் பேசிக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கலாம், நமக்குலாம் நம்ம போல ஒரு முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. இதே வாயில எல்லாத்தையும் பேசுறது. ஆனால் மற்றவனை பார்த்து நல்லவங்களாட்ட நல்ல வார்த்தையும் பேச, இந்த பக்கம் பார்த்து கட்ட கட்ட வார்த்தையே பேசும், புறணி பேசுது, அவனை பத்தி இவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிற, உண்மையாவே நமக்கு அறிவிற்கு புத்தி கொஞ்சம் கூட இல்லை. அடுத்தவனு கெடுக்கிறாங்க பாருங்க, அவங்க மனுஷனாவே இல்லைன்னு அர்த்தம். கடவுள் அருவறுப்பா நோக்குறார். ஆணவம் பிடிச்சவங்க தான் மற்றவங்களை கெடுப்பாங்க, அகங்காரம் பிடிச்சவங்க தான் மற்றவங்களை கெடுக்கணும்னு நினைப்பாங்க, அழிக்கணும்னு நினைப்பாங்க. ஆண்டவர் நிலம் என் பிள்ளையே கிடையாது, போ ஒதுங்கிட்டு போயிரு, அண்டவரே நான் உன் பேரா பேய் ஓட்டினேன், போயா உன் பேரை அற்புதம் செஞ்சப்பா பண்ணிட்டு போ, போய்க்கு அவ்வளவுதான், ஆனா என் பக்கத்துல வந்துடாது. இப்ப போல தண்ணீர் நடந்த நீ என்னமோ பண்ணிட்டு போ, ஆனா என் பக்கத்துல மட்டும் வந்துடுறது, ஓடிக்க போ. அந்த நொடிகளை அவருடைய பெருமைக்காக, புகழுக்காக, தன்னுடைய நிலைநிறுத்துவதற்காகத்தான் பயன்படுத்தினார்கள் ஒழிய கடவுளுடைய மகிமைக்காக ஒவ்வொரு நொடியும் பயன்படுத்தினார். கடவுள் சொல்றாரு பாருங்க, அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்தேன். கடவுள் பாருங்க, 13 அதிகாரம் எரேமியா 13:11 தன்னுடைய அவர்களை தன்னுடைய பெயராகவும் மக்களாகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்தேன். அவ்வளவு கூட அது மாதிரி நம்ம எல்லாரும் என்னையும் உங்களை அத்தனை பேரையும் அவருடைய மக்களாக, பெயராக, புகழாக, மாட்சியாக நம்மை வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நமக்கு செஞ்சிருக்கார், ஒவ்வொரு நொடியையும் அவருடைய புகழால் நிரப்பியிருக்கிறார், மாட்சியால் நிரப்பியிருக்கிறார். அதை நம்ம வீணாக்கலாமா? எல்லாரும் வாழக்கூடிய அதே வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் எல்லாருக்கும் சரிசமமா கொடுத்திருக்கிறார். ஒரு சிலர் நல்ல அந்த நொடிகளை நல்ல முறை பயன்படுத்துறாங்க, ஒரு சிலர் நொடிகளை வீணாக்குகிறார்கள். நல்ல நொடிகளை பயன்படுத்துகிறவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள், அந்த நொடிகளை வீணாக்குகிறவர்கள், அதை அசிங்கமாக்குகிற பாவத்தால் நிரப்புகிறவர்கள் அறிவில்லாத மக்கள், புத்தி இல்லாத மக்கள். ஆண்டவர் ஞானத்தோடு வாழுகிறவர்களை எடுத்துக்கொள்கிறார், அவர்களைத்தான் ஆண்டவர் பெருமையாக கருதுகிறார். அவர்கள்தான் கடுகு விதை புளிப்பு மாவு. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே இறைவா, உம்முடைய சுத்தத்தை அறிந்து கொண்டு உம்முடைய விருப்பப்படி நாங்கள் சிந்திக்கவும் பேசவும் வாழவும் கட்டுத்தார். அதற்குரிய விவேகத்தை எங்களுக்கு தந்து காத்தருள். இந்த மன்றாட்டுகள் எங்கள் ஆண்டவராக இருந்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலையின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக, ஏனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பும் பயணமான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு பெற திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலை நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக, ஏனெனில் முத வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையா இறைவர் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர்தாமை வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றறலும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் அனைத்தையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதில் ஆட்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உமை இடையறாது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினார். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி ஆக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். உன் திருமு நின்று கூழியும் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டிருந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், இப்படி மறை மாவட்ட ஆயர்களுக்காக ஜெயியுங்கள். எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தோழும் எது நோக்குடன் தீயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். கண்கள் முடியிறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து தூமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாகிறோம். கடவுளின் கண்ணீத்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலையில முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவல் ஏற்படி சலைத்து மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமணி இயேசு கிறிஸ்து வழியா போன்றது வரும் அருளம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. மீட்பனி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருளமும் அண்டாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்திருக்கிறாக. இன்னொன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குண்டவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாக்கியே இத்திருமணமை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிட சிலவை அடையாளத்தினாலும் சத்திற்கிடமிருந்து வைச்சித்தரலும் எங்கள் சர்வேசரா தந்தை மகத்தூய ஆவியார் பெயராலே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. தந்தைக்கு, மகனுக்கு, தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே